என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் ஒன்ல ரேஸ் டாப்பிக்கில் இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஸ் டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது என்னோடய யூடியூப் சேனல்லே இருக்குது, அதுவும் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே போய் படிச்சிருங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 4 லெசன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த 4 லெசனையும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் போய் நல்லா படிங்க. அது படிச்சிங்கன்னு சொன்னால் தான் இந்த ரேசஸ் டாபிக் புரியும். ஒருவேளை ஃபுல்லாக படிக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் லெசன் நம்பர் 1 மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, டைம்னா என்ன, எப்படி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணணும், இதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. லெசன் நம்பர் 1 மட்டும் படிச்சுட்டு இந்த லெசனை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் படித்ததுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ ரேசஸ் டாபிக் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ இப்போது இந்த லெசன் நம்பர் 1 ரேசஸ் டாப்பிக்கில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷனில் 3 முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறோம். இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் இந்த மொத்த குவஷன், இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கிற குவஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் தெளிவான அர்த்தம் உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு லெசன்லேயே இந்த 3 பாயிண்ட்ஸை நான் சொல்லித்தர போகிறேன், ஓகேவா? ஸோ ரேசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்கல்ல, 100 மீட்டர் ரேஸு, 5 பேர் ஓடுறாங்க, யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, எவ்வளோ மீட்டரில் ஜெயிப்பாங்க, எவ்வளோ செகண்ட்ஸில் தோப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குவஷன்ஸ் எல்லாமே இந்த ரேசஸ் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே கண்டஸ்டண்ட்டை வச்சு தான். ஒரு 10 பேர் இந்த ரேஸில் ஓடுறாங்க, 1000 மீட்டர் ரேஸ் 5 பேர் ஓடுறாங்க, 100 மீட்டர் ரேஸ் 4 பேர் ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி குவஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்க, கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, எதை வச்சு கேட்பாங்கன்னா குவெஸ்டனை, 2 பேர் ஓடுறது. ஒரு 100 மீட்டர் ரேஸ் இருக்கும், நானும் நீங்களும் ரேஸ், ரன்னிங் ரேஸ் ஓடுவீங்க, அது ஒரு டைப் ஆஃப் குவெஸ்டன். இல்லைனா 3 பேர் ஓடுறது, ஏபிசின்னு ஒரு 3 பேர், இல்லைனா 2 பேர். இதுதான் மோஸ்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இப்போது இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறது 2 கண்டஸ்டன்ட். 2 கண்டஸ்டன்ட்னா ஒன்றும் கிடையாது, 2 பேர். ஒரு 1000 மீட்டர் ரேஸ் இருக்குது, அந்த ரேஸில் 2 பேர் ஓட போகிறாங்க, ஏ அண்டு பி, ஓகேவா? அதை வச்சு நம்ம இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷனில் 3 பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நோட் நம்பர் 1, ஏ பீட்ஸ் பி பை 100 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ பீட்ஸ் பி பை 100 மீட்டர் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு ரேஸ் குவஸ்டனை பார்க்கும்போது யார் ஜெயித்தாங்க, யார் தோத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சில குவஸ்டனில், சில குவஸ்டனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதில் பாருங்களேன், ஏ பீட்ஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம், ஏ வந்து பியை அடிச்சிட்டான், முந்திட்டான்னு அர்த்தம், இல்லை ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம், கரெக்டு தானே? ஏ பீட்ஸ் பி. ஸோ ஏ வந்து பியை விட பீட் பண்ணிட்டான். அப்படின்னா யார் இங்கே ஜெயித்தாங்க? ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க, ஏ தான் வின்னர், பி யாருன்னு கேட்டிங்கன்னா லூசர். ஸோ ஏபி 2 பேரில் இந்த பாயிண்ட் படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு யார் வின்னர், யார் ஜெயிச்சது. ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க, பி தான் தோத்துருக்காங்க. அடுத்தது பை 100 மீட்டர்னு இருக்குல்ல, இந்த பைன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே ஆப்டிடியூடில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ பீட்ஸ் பி பை 100 மீட்டர் அப்படின்றாங்க. ஒருவேளை நம்மளே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், சரியா? இதுதான் ரேஸு, எம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, என்ன. ஸோ மொத்த ரேஸ் எவ்வளோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். இந்த 1000 மீட்டர் ரேஸில் ஏவும் பியும் இங்கேருந்து ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் என் பாயிண்ட், ஓகேவா? இப்போ யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஜெயிச்சது, ஏ தான் வின்னர். அப்போ கண்டிப்பாக ஏ என்ன பண்ணியிருப்பான், இந்த 1000 மீட்டரும் ஓடியிருப்பான். ஏன்னா இந்த மொத்த மீட்டரை ஓடினா தானே ஏ வந்து நம்ம வின்னர்னு சொல்ல முடியும், ஏ வந்து 1000 மீட்டர் போயிட்டான். இப்போ பி எவ்வளோ மீட்டர் போயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 900 மீட்டர்ஸ் தான் போயிருப்பான். எப்படி நான் 900 மீட்டர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பீட்ஸ் பி பை 100 மீட்டர்னு இருக்குல்ல, இந்த பை வார்த்தை எதை குறிக்கும்னா, நானும் நீங்களும் ஓடின டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் தான் இந்த 100 மீட்டர். இப்போ ஏ எவ்வளோ ஓடியிருக்கான், 1000 மீட்டர், பி எவ்வளோ ஓடியிருக்கான், 900 மீட்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 மீட்டர். ஸோ இதுதான் அந்த பைன்ற வார்த்தையை குறிக்குது, ஓகேவா? ஸோ ஏ பீட்ஸ் பி பை 100 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ வந்து பியை 100 மீட்டர் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஏ தான் வின்னர், அப்போ ஏ வின்னர்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக 1000 மீட்டர் ஓடியிருப்பான்.
ஆனால் பி எவ்வளோ தான் ஓடிருப்பான், 900 மீட்டர் தான் ஓடிருப்பான். எதனால 900 மீட்டர், அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஓடின வித்தியாசம் 100 மீட்டராக இருக்க முடியும். ஸோ ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் 100 மீட்டர்ஸ். எப்போதுமே மறந்துடக்கூடாது, இந்த பை அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஓடிருப்பாங்கல்ல, அதோட வித்தியாசம் தான், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடிருக்காங்களோ அதோட வித்தியாசம் தான் சொல்கிறேன். ஸோ அதோட வித்தியாசம் தான் 100 மீட்டர்ஸ். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலான்னா, ஏ தான் வின்னர், பி தான் லூசர். ஏ ஓடின டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர் ஓடிருக்கணும், பி வெறும் 900 மீட்டர் தான் ஓடிருக்கணும். ஸோ அப்போ தான் ஏ வந்து பியை 100 மீட்டர் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் நோட் நம்பர் 1. ஸோ எந்த இடத்துல இந்த நோட் நம்பர் 1 வச்சு க்வெஸ்சன் கேட்டாலும் ஏ பீட்ஸ் பி பை 100 மீட்டர் அப்படின்னா எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க. ஏ தான் ஜெயிச்சிருக்கான், பி தோத்துருக்கான். பைன்ற வார்த்தை எதை குறிக்கும், வித்தியாசத்தை குறிக்கும். ஸோ ஏ எவ்வளோ ஓடிருக்கானோ பி எவ்வளோ ஓடிருக்கானோ ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த 100 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், ஸோ ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ பீட்ஸ் பி பை 20 செகண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம். இப்போ தமிழே படிச்சு பாருங்க, ஏ பீட்ஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம், யார் யாரை முந்தினாங்க, ஏ வந்து பியை முந்திட்டான்னு அர்த்தம், பீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே யார் வின்னரு, ஏ தான் வின்னரு, பி என்னன்னு பார்த்தீங்கன்னா லூசர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பை, பைன்னு என்ன அர்த்தம், இப்போ தான் சொன்னேன் ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அந்த பைன்னு அர்த்தம். போன நோட் நம்பர் 1 என்ன பார்த்தோன்னா பை 100 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, அது டிஸ்டன்ஸ். இங்கே பை 20 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது டைம். இப்போது நல்லா கவனிங்களேன், ஏ பீட்ஸ் பி பை 20 செகண்ட்ஸ்னு இருக்கா, யார் ஜெயித்தாங்க, ஏ தான் ஜெயித்தாங்க, சரியா, பி யார் தோத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, நானே சும்மா ஏ வந்து 80 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன், சும்மா நானே தான் எடுத்துக்கிறேன் இந்த டைம். ஓகேவா? நான் சும்மா கால்குலேட்லாம் பண்ணல, நானே சும்மா ஒரு டைம் எடுத்துட்டேன். ஏ வந்து இந்த 1000 மீட்டரை ஓடி ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 80 செகண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போது பி எவ்வளோ செகண்ட் எடுத்திருப்பான், பி நமக்கு நல்லாவே தெரியும் பையனான அர்த்தம் வித்தியாசம். ஓகேவா? 2 செகண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ இருக்கணும், 20 செகண்ட்ஸாக இருக்கணும். அப்போது பி எவ்வளோ எவ்வளோ செகண்டில் ஓடிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்டில் ஓடிருப்பானா இல்லை பி 100 செகண்டில் ஓடிருப்பானா. ஏன்னா ரெண்டுத்தோட வித்தியாசமே எவ்வளோ தான், 20 செகண்ட் தான். ஒருவேளை பி 60 செகண்ட் ஓடிருந்தாலும் வித்தியாசம் 20, 100 செகண்ட் ஓடிருந்தாலும் 80-க்கும் 100-க்கும் வித்தியாசம் 20 தான். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா யார் ஜெயித்தாங்க, ஏ தான் ஜெயித்தாங்க. எப்போதுமே ஒருத்தர் ரேஸில் ஜெயிக்கிறான்னு சொன்னால் அவன் சீக்கிரமாக ஓடிருப்பானா இல்லை பொறுமையாக ஓடிருப்பானா, எப்படி ஓடிருப்பான், வேகமாக ஓடிருப்பான். அப்போது 80 செகண்டில் ஏ வந்து 1000 மீட்டரை போய் ஜெயிச்சிருக்கானா, தோத்தவன் அதை விட கம்மியான செகண்ட் தான் ஓடிருக்கணும், சரியா? அப்போது 100 செகண்டு போடுவீங்களா 60 செகண்ட் போடுவீங்களா? ஜெயித்தவன் 80 செகண்டு, தோத்தவன் 60 செகண்டாக இருக்க முடியுமா, 100 செகண்டாக தான் இருக்க முடியும். ஸோ பி எவ்வளோ டைம் எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா 100 செகண்ட். அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ். ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ ஏ பீட்ஸ் பி பை 20 செகண்ட்ஸ்னால் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த டைம் வித்தியாசம் தான் 20 செகண்ட். நான் ஏன் பிக்கு 60 செகண்ட் எடுக்கலைன்னா, தோத்தவங்க எப்போதுமே ஜெயித்தவங்களை விட அதிகமான நேரம் தான் எடுத்திருப்பாங்க. அப்போனா ஜெயித்தவங்க 80 செகண்டுனால் தோத்தவங்க கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால 100 செகண்ட் எடுத்தேன், 60 செகண்ட் எடுக்கல. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்டோட ஆன்சர். ஸோ போன பாயிண்ட்டில் பார்த்தது டிஸ்டன்ஸ், இப்போது இந்த பாயிண்ட்டில் பார்த்தது செகண்ட்ஸ். ஓகேவா? மறந்துடக்கூடாது, ஏ பீட்ஸ் பின்னு சொன்னால் யார் ஜெயித்தாங்க யார் தோத்தாங்க. ஸோ ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க, பி தான் தோத்துருக்காங்க. எப்போதுமே ஜெயித்தவங்களோட டைம் தான் கம்மியாக இருக்கும், ஏன்னா வேகமாக ஓடிருப்பாங்க, தோத்தவங்க பொறுமையாக ஓடிருப்பாங்க. ஸோ தோத்தவங்களோட டைம் வந்து ஜெயித்தவங்களை விட அதிகமாக இருக்கணும். ஸோ மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். கடைசி மூணாவது பாயிண்ட். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ கிவ்ஸ் பி அ ஸ்டார்ட் ஆஃப் 10 மீட்டர். ஸோ ஏ கிவ்ஸ் பி அ ஸ்டார்ட் ஆஃப் 10 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு, ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பி இதை எப்படி எழுதலாம்னா, பி இஸ் 10 மீட்டர் அஹெட் ஆஃப் ஏ, இப்படி கூட நீங்கள் மாற்றி எழுதலாம். ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம், பி இஸ் 10 மீட்டர் அஹெட் ஆஃப் ஏன்னா ஏவை விட பி 10 மீட்டர் முன்னாடி இருக்கான்னு அர்த்தம். இதில் ஏ கிவ்ஸ் பி அ ஸ்டார்ட்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏ வந்து பி கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு 10 மீட்டர் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ஏ கிவ்ஸ் பி அ ஸ்டார்ட் ஆஃப் 10 மீட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏ வந்து பி கிட்ட சொல்கிறான் நீ ஒரு 10 மீட்டர் முன்னாடி தள்ளி நில்லுன்னு அர்த்தம். ஓகே, முன்னாடி இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த 1000 மீட்டர் ரேஸில் ஏ வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருப்பான், பி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டான், இங்கே ஒரு 10 மீட்டர் தள்ளி இந்த இடத்துல இருந்து பி ஸ்டார்ட் பண்ணுவான்.
ஸோ ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏக்கும் பிக்கும் எவ்வளோ வித்தியாசத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஏ எவ்வளோ தூரம் ஓடிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் ஓடிருப்பான், கரெக்டாக? ஏன்னா அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த இடத்துல இருந்து தான். பி எவ்வளோ மீட்டர் ஓடிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பி இந்த 10 மீட்டர் ஓடி இருக்க மாட்டான், ஏன்னா 10 மீட்டர் தள்ளி தான் நிற்கிறான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் ஓடிருப்பான். அப்போ எவ்வளோ ஓடிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 990 மீட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஏ வந்து 1000 மீட்டர் ஓடிருப்பான், பி வந்து 990 மீட்டர் தான் ஓடிருப்பான். எதனால்? ஏன்னா பி ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறதே 10 மீட்டர் தள்ளி தான். ஸோ அதனால் 990 மீட்டர்ஸ் தான் ஓடிருப்பான், ஓகேவா? ஸோ இதை மறந்துடக்கூடாது, எப்போதுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இப்படி மாற்றிக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட புரிஞ்சிக்கலாம், ஓகேவா? ஏ கிவ்ஸ் பி அ ஸ்டார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ வந்து பி கிட்ட ஒரு 10 மீட்டர் தள்ளி நெல், முன்னாடி நெல், ஓகே ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஓகேவா? ஏ கிவ்ஸ் பி அ ஸ்டார்ட் ஆஃப் 10 மீட்டர்னா ஏக்கும் பிக்கும் ஸ்டார்ட் பண்ணுற டிஸ்டன்ஸே இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 மீட்டர்னு அர்த்தம், ஓகேவா? பி வந்து ஏவை விட 10 மீட்டர் முன்னாடி போய் நிற்கிறான், அப்புறம் தான் ரேஸே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 3 பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டாலே போதும், போதுமான அளவு தான். குவெஷன்ஸை சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் உள்ளே வரும் குவெஷனில், அதை வச்சு நம்ம குவெஷன் சால்வ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த லெசன் நம்பர் 1ல இன்ட்ரோடக்ஷனில் பார்ட் 1ல நம்ம 3 பாயிண்ட் படிச்சிருக்கோம். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட பேசிக்ஸ் படிக்கணும், அப்புறமா இந்த லெசன் நம்பர் இன்ட்ரோடக்ஷன் 1 பார்ட் 1 படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் இந்த 2 கண்டஸ்டண்ட்டை வச்சு நிறையா குவெஷன் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை.